செங்கல்பட்டுக்கு அருகில் திருக்கழுக்குன்றம் செல்லும் பாதையில் உள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் திருக்கோவிலைத்தான் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தலத்தில்தான் சிவபெருமான் மனித வடிவம் தாங்கி உலகெல்லாம் வலம் வந்து திருநிலையில் ஒரு நிலையாக தன் பாதம் பதித்து பெரியாண்டவராய் காட்சி தந்து பின் சுயம்பு லிங்கமாய் கோயில் கொண்டார். வலம்புரி விநாயகராய் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார் விநாயக பெருமான். வேலவனையும் அடுத்து திருச்சுற்றில் மஞ்சள் ஆடை உடுத்தி காட்சி தரும் மகிமை நிறை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானையும் கண்டு வணங்குகிறோம். மனித வடிவில் பெரியாண்டவரின் அழகு சிற்பம் நம் கண்களை கவர்கிறது. ஆசை வழங்கும் அழகு கரமும் வளைந்த புருவங்களும் அகல விரித்த திருநயனங்களும் நெற்றியில் கீற்றாய் மூன்றாம் கண்ணும் கொண்டு கண்ணுதர் கடவுள் மனித வடிவில் அவதரித்த பெரியாண்டவராய் இங்கே காட்சி தருகிறார். இரண்டாம் பிராகார மதில் சுவரை ஒட்டி இங்கே பெருமான் சுயம்புவாக லிங்க திருமேனியில் திகழ அவரை அடுத்து 21 சிவகணங்கள் பெருமானை வணங்கியபடி லிங்கரூபம் கொண்டிருக்கின்றன. அம்பிகையை அனுகிரகிக்க சிவபெருமான் ஒரு நிலையில் திருநிலையாய் ஆட்கொண்ட போது சிவகணங்களும் கூடவே மண்ணில் விழுந்து 21 மண் உருண்டைகளாய் மாறி சுற்றி நின்றன. அவ்வகையில் உருவான 21 சிவகணங்களின் திருவடிவைத்தான் நாம் இங்கே தரிசிக்கிறோம். விபூதி பொழிந்து கொண்டிருக்கும் வலம்புரி விநாயக பெருமான் நின்ற நிலையில் திகழ்கிறார். இந்த ஆலயத்தில் கொடி மரத்துக்கு பதிலாக திருநீற்று விநாயகர் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். சிவசக்தியின் அருகே அங்காள பரமேஸ்வரியின் விக்கிரக உருவின் நடுவே நடுநாயகமாக பேரிருள் போக்க வல்ல பரமனாய் மனித ரூபத்தை கொண்டு உலகை வலம் வந்த மகேசனாய் மானுடம் காக்க வந்த முதல் ஆண்டவராய் அருள் வழங்குவதில் முன்னிருக்கும் ஐயனாய் ஒரு நிலையில் திருநிலையாய் நின்று மனித கோலத்தில் வந்த பெரியாண்டவரை தரிசிக்கிறோம். பெரியாண்டவர் அருகே வலப்புறம் அமர்ந்து அங்கமெல்லாம் தங்கமென மின்னும் வண்ணம் ஐயனை காத்து நின்ற நாயகியாய் உலகை வலம் வந்தவனை ஒரு நிலையில் சூலாயுதம் கொண்டு நிறுத்தியவளாய் அன்பர் துயரை அரை நொடியில் போக்கிடும் அங்காள பரமேஸ்வரியை காண்கிறோம். வில்வ மரம் தல விருட்சமாக உள்ளேயே திகழ்கிறது. லிங்கஸ்வரூபியாய் பெருமான் சிறிய லிங்க வடிவம் நடுவே அமைந்திருக்க சுற்றிலும் கம்பிகள் போட்டிருக்க சந்நிதி கொண்டிருக்கிறார். லிங்க பெருமானுக்கு பக்தர்களை ஆரத்தி காட்டி மகிழ்கின்றனர். கோபுர வாசலுக்கு எதிர்ப்புறத்தில் ருத்ராட்ச மரத்தின் அடியில் பெரியாண்டவர் தனி ஆலயம் கொண்டு வீற்றிருக்கிறார். இங்கே பன்னீரால் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த பன்னீரை பிரசாதமாக பெற்று சென்று வீடு முழுவதும் தெளிக்கும் போது வீட்டில் நிலவும் எதிர்மறை சிந்தைகள் விலகி நேர்மறை எண்ணம் எங்கும் பிரதிபலிக்குமாம். வீடு முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகும் என்கிறார்கள் அடியவர்கள். மிக பிரம்மாண்டமான சுதை வடிவில் அம்பிகை வீற்றிருக்கிறாள். 5 தலை நாகக்குடையின் கீழ் அம்பிகை சந்நிதி கொண்டிருக்கிறாள். 2 நிலையின் இடப்புறத்தில் தேவியருடன் திகழும் பெருமான்களை தம்பதி சமேதராய் தரிசிக்கிறோம். தேவியர் இருவருடன் திகழும் பெருமான் வள்ளி தெய்வானை சகிதராக வேல் முருகப்பெருமான், சித்தி புத்தி என்னும் சக்திகளுடன் கூடிய விநாயக பெருமான் என தேவியர் இருவருடனே திகழ்கின்றனர். கருவறையில் அமர்ந்து அருள் பாலிக்கும் சுயம்புலிங்கம் ஈசன் மண்ணில் இறங்கி கால் பதித்த இடத்தில் உருவான சுயம்புலிங்கம் வில்வ மர தென்றல் காற்றில் அருளும் அற்புத காட்சி. இந்த சுயம்புலிங்க சுவாமி வெட்ட வெளியில் அமைந்திருப்பது சிறப்பானதுதான். சுயம்புலிங்கத்தின் இடதுபுறமும் வலதுபுறமும் சிவமும் சக்தியுமாய் பாதம் பதித்து
கருணை புரிந்து இருவரும் ஒரு சேர இங்கே நின்று இங்கே சிவபாதமும் சக்தி பாதமும் தனித்தனியாக காட்சி தருவது சிறப்பான ஒன்று. சிவபெருமான் திருமேனியில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. லிங்கப் பெருமானே வெகு அழகு. சிவகணங்கள் 21 மண்ணில் இருந்து உயிர் பெற்று எழுந்த தலம். சுயம்பு லிங்கத்தை சுற்றி சிவகணங்கள் மண் உருக்கொண்டு ஈசனை பூஜிக்கும் தலம். பிள்ளை பேரு அருளும் பரிகாரத்தலம். ஈசனை ஆட்கொள்ள அன்னை பார்வதி அங்காள பரமேஸ்வரியாய் தன் பாதம் பதித்து நின்ற இடம். உமை ஈசன் என இருவரின் பாதமும் பட்ட திருத்தலம் என எத்தனை எத்தனை சிறப்புகள் இந்த இடத்துக்கு! ஈசன் இங்கே மன அமைதி பெற்றது போல் மனநலம் பாதித்தவர்களும் ஈசன் அருளால் இங்கே அமைதி பெறுவார்களாம். பிள்ளை வரம் வேண்டுவோர், பொருள் வளம் வேண்டுவோர் மண்ணை பிள்ளையார்போல் சிவகணமாக பிடித்து வைத்து லிங்கத்தின் முன் வைத்து வணங்கும் பரிகார திருத்தலம் இது. இந்த பரிகாரம் ஒருவரின் பலவிதமான பிரச்சனைகளை போக்க வல்ல எளிய பரிகாரம் என்கிறார்கள். இங்கே பெரியாண்டவரின் அருளால் மண்ணில் இருந்து சிவகணங்கள் தோன்றி இங்கே அருளியது போல் நாம் நம் கைகளால் 7 மண் உருண்டைகள் செய்து சுயம்பு லிங்கத்துக்கு எதிராக வைத்து நம் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக நினைத்தவாறு மண் உருண்டைகளை சிவகணமாக நினைத்து சந்தனத்தால் அபிஷேகம் செய்து குங்கும பொட்டு இட்டு பூக்கள் சூடி மனமுருகி கற்பூர ஆரத்தி காட்டினால் தீவினை அகன்று நோய்கள் விலகி செல்வம் பல பெற்று வளம் பல பெறலாம் என்கிறார்கள் பக்தர்கள். நாமும் இப்படி நல்வாழ்வு பெற இந்த பெரியாண்டவர் துணை புரியட்டும்.